இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சஸ்பெண்ட் ஆன Facebook அக்கவுண்ட்டை எப்படி ஈஸியா ரெக்கவர் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ உங்களோட அக்கவுண்ட் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா, வி ஹாவ் சஸ்பெண்டட் யுவர் அக்கவுண்ட்னு 180 days டைம் கொடுத்துருப்பாங்க அப்பீல் பண்றதுக்கு. பட் இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் மல்டிபிள் டிவைசஸில் லாகின் அண்ட் லாக் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க உங்களோட ஐடியை சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பீல் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எதுக்காக உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அப்பீல் இருக்க இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட ஐடியில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆட் நியூ நம்பரை கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிபி ரிஜிஸ்டர் ஆன அந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெயினான விஷயத்த பண்ண போகிறோம். அதாவது உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். பட் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னா கிளியர் இமேஜாக இருக்கணும், அண்ட் அந்த இமேஜ் வந்து பிளர்ராக இருக்கக்கூடாது, அண்ட் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் என்றைக்குமே ப்ரொஃபைல் பிக்சரில் வைக்காத ஒரு ஃபோட்டோவாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் நியூவாக ஒரு பிக்சரை தான் அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே அப்லோடுன்னு கொடுத்துருக்க இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டிவைஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். பட் உங்களோட ஃபோட்டோ கிளியராக இருந்தால் மட்டும்தான் 24 hoursக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். அப்படி கிளியராக இல்லைன்னா நீங்கள் செகண்ட் டைம் புதுசாக ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மெயிலும் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும் இந்த மாதிரி. பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணியே 1 மாதம் ஆகியும் அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியாமல் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் 24 hoursக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட் வந்து வரலை அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு மெத்தடில் தான் ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் அப்பீல் பண்ண போகிற அந்த பேஜிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேட் வித் அஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ்புக் சப்போர்ட் டீம்கிட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ணி என்ன ரேஞ்சில் உங்களோட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் கூடியும் நீங்கள் டைரெக்டாக சேட் பண்ணியும் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அக்கௌண்ட் இன்னும் சஸ்பெண்டாக தான் இருக்கா, எதனால் சஸ்பெண்டடாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸில் நீங்கள் லாகின் பண்ணாதீங்க. அப்படி லாகின் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் யுவர் அக்கௌண்ட் இஸ் சஸ்பெண்டட்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அப்பீல் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக நம்ம அப்பீல் பண்ணலாம். பட் இதே ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கண்டினியூட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசேபிள் பண்ணிவிடுவாங்க. ஆல்ரெடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால தான் ஸோ இந்த வீடியோவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்அக்ரி கொடுத்து நம்ம அப்பீல் பண்ணியாச்சு சஸ்பெண்டட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 24 hoursக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து அன்லாக் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் லாகின் பண்ணதுக்கப்புறமும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிட்டு இருக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் 2-step வெரிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை தான் கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுவோம். ஸோ அவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட ஆக்சஸை கண்டிப்பாக எடுக்க முடியும். அதனால் நீங்கள் ப்ரீ டிஃபால்ட்டாக உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செக்அப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2-step வெரிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க.